Hi friends, welcome back to our channel iDreams. So இன்னைக்கு ஆரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் ரொம்ப 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 பேசிக்கான ஸ்டிட்ச் வந்து எப்படி போடணுன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதோடைய பேசிக் அதாவது மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ சொல்லித்தர இந்த ஸ்டிட்ச் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக்கான ஸ்டிட்ச் வந்து இந்த ஸ்டிட்ச் தான். இதோடைய நேம் வந்து செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான ஸ்டிச்சுமே வந்துட்டு நம்ம போட முடியும். ஏன்னா இதுதான் வந்துட்டு ரொம்ப 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 ஒரு பேசிக்கான ஸ்டிச்சுன்னு சொல்லலாம் இந்த ஒர்க் ஃபுல்லாத்துக்குமே. ஸோ ஃபர்தராக நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த ஃப்ரேமில் வந்து துணி எப்படி ஏற்றுறதுன்றத வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதனா இருந்தால் சாரி ஃபார் தட், ஏன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் நாய்ஸை. இப்போ இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ரேம் தனியாக வந்துடும், மேல் ஃப்ரேம் தனியாக வந்துடும். மேல் ஃப்ரேம் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த மெட்டீரியலில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இப்படி இது மேலே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த சைடில் வந்து துணி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஃப்ரேம் போட்டு இழுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு மேல் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த போல்டு வந்து இப்போ டைட் பண்ணாதீங்க, லூஸாகவே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளாத் இருக்கு இல்லையா இதை மொத்தமாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டே வாங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சுருக்கம் இல்லாமல் கிளாத் வந்து பிளெயினாக நீட்டாக வந்துடும். சுருக்கம் வந்து இருக்கவே கூடாது, மெயின் விஷயம் இந்த இதில் வந்து எப்படின்னா சுருக்கம் இருக்கக்கூடாது, சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன், இழுத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று, இந்த இடத்துல வந்து இந்த கிளாத்தை இழுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்த சைடில் இழுத்து விடணும். ஓகேங்களா, சைடாக தான் இது இழுக்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறது பண்ணவே கூடாது, துணி சுத்தமாக கெட்டுடும் அண்ட் லூஸ் ஆகிடும். ஸோ இப்படி வச்சு இது வந்து இந்த இடத்த டைட் பண்ணணும் அண்ட் இந்த இடத்துல துணியை இழுக்கணும். நம்ம கை இந்த இடத்துக்கு டைட் ப்ரெஷர் கொடுக்கணும், துணியையும் இந்த சைடு இழுக்கணும். அப்போ தான் வந்து அந்த துணி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சொன்னதெல்லாம் இந்த சுருக்கம்லாம் இருக்கவே கூடாது துணியில். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக இழுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். துணி எவ்வளோ டைட்டாக இருக்கோ ஸ்டிச் அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். ஸோ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல இப்போ மொத்தமாக இதை டைட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக இப்போ டைட் பண்ணிட்டேன், டைட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்த நீங்கள் டைட் பண்ணணுன்னா இங்கே தான், அதுவும் இந்த டைரெக்ஷனில் இப்படி இழுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் இந்த டைரெக்ஷனில் இப்படி இழுத்துக்கிட்டால் அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் இங்கே இழுக்கவே கூடாது, துணி டேமேஜ் ஆகிடும். ஸோ இது முடிச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றதை நீங்கள் எப்படி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்னா இதை இப்படி தட்டினிங்கன்னா ட்ரம் மாதிரி சத்தம் கேட்கும், இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
இந்த ஃப்ரேமில் இந்த சைடு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இன்னொன்று நான் நல்லா வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக் இருக்கு இல்லையா, மெலிசான இந்த ஹூக், இது வந்து நம்ம எந்த சைடில் வந்து ஸ்டிச் போட போகிறோமோ அந்த சைடில் தான் இருக்கணும் இந்த ஹூக்கு. அந்த சைடில் இருந்து இந்த ஹூக் மாறக்கூடாது. இப்போ நான் இந்த டைரெக்ஷனை ஸ்டிச் பண்ண போகிறேன்னா இந்த ஹூக்குடைய டைரெக்ஷனும் இந்த சைடு தான் இருக்கணும். இந்த சைடு போட்டால் வராது. ஸோ நீங்கள் இந்த சைடு போடும்போது இந்த ஹூக்குடைய டைரெக்ஷன் இந்த சைடுக்கு வந்துடணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து மூணு டைப் ஆஃப் நூலில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆர்டினரி வந்து சில்க் த்ரெட்டில் காட்டுறேன், அண்டு ஜரிலையும் நான் உங்களுக்கு எப்படி போடணுன்றது காட்டுறேன், அண்ட் எம்மிங் நூலில் எப்படி போடணுன்றத காட்டுறேன். ஸோ இந்த ஜரி த்ரெட்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும், வேஸ்ட்டு வந்து வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை தூக்கி போடாதீங்க, அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி எம்மிங்க்கு வந்துட்டு எப்படி ரெண்டு நூல் வந்துட்டு ஒன்றா சேர்த்தா தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் சுற்றிக்கோங்க, இல்லை ரெண்டு தனியான எம்மிங் நூல் வந்து வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து நூல் எங்கேயும் உருண்டு போகக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணோன்னா ஒரு எண்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்து ரெண்டு நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒன்று ரெண்டு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இந்த ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டிப் வந்து இந்த சைடு இருக்கணும். இதை இப்போ இந்த நூலை இதுக்கு கோத்து கொடுத்துருங்க. கோத்து கொடுத்துட்டு இந்த நூலை மேலே எடுத்துகிட்டு கையை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற அடி நூலை நார்மலாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் கரெக்டாக வந்துடும். ஓகேயா, இப்போ வந்துருச்சு. நான் கொஞ்சம் பெரிய இதுவே காட்டுறேன் உங்களுக்கு, கொஞ்சம் கிட்ட வச்சு காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நூல் இங்கே இருக்கு இல்லையா இதே இது உள்ளே விடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வந்து நான் இந்த டைரெக்ஷனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சாகவே போட்டு பழகுங்க ஃபஸ்ட்டு போடும்போது. மறுபடியும் உள்ளே விடுறேன். கீழே கை பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுற்றும். மேலே வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிட்டீங்கன்னா லேஸாக இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பிட்டு மேலே ரிலீஸ் ஆனதும் மறுபடியும் இந்த டைரெக்ஷனுக்கு திருப்பிடுங்க. ஸோ மறுபடியும் போட்டு காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். கீழே வந்து ஊசி இன்சர்ட் பண்ணதுமே கிளாக் வைஸில் நூல் இருக்கணும், மேலே கை ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பி மேலே வரணும். மறுபடியும் போடுறேன் பாருங்கள், இன்சர்ட் பண்ணி கிளாக் வைஸ் நூல் இந்த கிளாத்தாண்ட மீட் பண்ணதும் ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி மேலே எடுத்துடணும். அண்ட் நீங்கள் இப்படி போடுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஊசியை இதில் குத்தி திருப்பி எடுத்து பழகுங்க. அப்போது உங்களுக்கு இதில் போடும்போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி குத்தி இப்படி திருப்பி எடுத்து பார்த்து பழகிக்கோங்க, அப்போ இன்னும் ஈஸியாக வந்துடும். இப்போ திரும்ப காட்டுற பாருங்க, ஒரு செயின் ஸ்டிச் உள்ளே போட்டு இப்படி போட்டு சாரி உள்ளே குத்திட்டு கிளாக் வைஸ் திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்து மேலே எடுத்துருங்க. சாரி, நான் மடியில் வச்சு போடுறதுனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை உங்களுக்கு வீடியோவில் காட்ட. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லலாம் நான் ஆரி ஸ்டாண்டு வச்சு போட உங்களுக்கு வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஆரி ஸ்டாண்ட் எனக்கு கிடைக்கல. அண்ட் இதோடைய பேசிக் மெட்டீரியல்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பற்றி பார்க்கலன்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் இது கீழே எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். கீழே எப்படி இருக்கா நீடில், இதுக்கு வந்து இப்படி திருப்பிப்பீங்க கிளாக் வைஸ். இந்த இடத்துல வரும்போது லேசாக இப்படி திருப்பி எடுத்துருங்க, வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா.
வந்துருச்சா, இது தான் சொன்னேன். ஸோ லேசாக இப்படி வச்சு இப்படி திருப்பி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செம்ம கடுப்பு ஏதோ உங்களுக்கு வராமல் இந்த ஸ்டிச்சு, ஆனால் நீங்கள் போட போட வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு 1 hour கண்டினியூவாக உட்காந்து போட்டு பழகினீங்கனாலே வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நான் இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். போட்டு காமிச்சிட்டேன். கீழே நூல் வந்து ரொம்ப 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 லேசாக பிடிங்க, ரொம்ப டைட்டாக வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் பிடிக்காதீங்க, அப்புறம் உங்களால் மேலே இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கீழே நூலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக பிடிக்கிறீங்களோ, மேலே இந்த நீடியில் எவ்வளோக்கு எவ்வளோ லூஸாக பிடிக்கிறீங்களோ, ஸ்டிச்சு வந்து அவ்வளோ ஈஸியாக நல்லா வரும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டு பழகுங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சு. ஏன்னா நீங்கள் காட்லேயோ இல்லை ஸ்டாண்ட்லேயோ உட்காந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நேராக இப்படி உட்காந்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் இந்த டைரெக்ஷன்லேயே வச்சு பழகிக்கோங்க. திருப்புறது எல்லாமே எதுவாக இருந்தாலும் A to Z இப்படியே பழகிக்கோங்க. அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் முடிஞ்சிருச்சு. அண்ட் நீங்கள் முடிச்சுட்டு இப்படியே வந்து இப்படி வச்சுட்டு போயிடலாம். ஸோ ஸ்டிச் அவராது. ஒரு வேளை வந்து நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கீழே இருக்கிற இந்த நூலை லேசாக இப்படி இழுத்தாலும் அவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டு போட்டது மொத்தமாக வேஸ்ட் ஆகி இந்த மாதிரி பிஞ்சு போயிடும். அதாவது ஸ்டிச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அந்தளவுக்கு இதில் இதுவாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து போட வேண்டியதாக இருக்கும். கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் அப்புறம் ஆன்டி கிளாக், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்ஷன் அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளாக் வைஸ் கீழே நூல் வந்து எப்பயுமே திருப்புறது வந்து கிளாக் வைஸாக இருக்கணும். மேலே எடுக்கிற நூல் வந்து ஆன்டி கிளாக் வைஸாக ஊசியை திருப்பணும். கிளாக் வைஸாக கீழே நூலை திருப்பிட்டேன், மேலே ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்துட்டேன். ஸோ கிளாக் வைஸ் திருப்பிட்டு மேலே வரும்போது இதை ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நான் இப்போ இவ்வளோ கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல காட்டுறேன். இப்போ ஊசியை உள்ளே இறக்கிட்டேன், கீழே கிளாக் வைஸ் திருப்பியிருக்கேன். மேலே இந்த இடத்துல வரும்போது லைட்டாக ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பி இறக்கிட்டேன். உள்ளே இறக்கி கிளாக் வைஸ் திருப்பி நீடியில் ஆன்டி கிளாக் வைஸில். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா. நூலை பெருசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா கீழ் நூலை, இந்த மேலே இழுத்து விட்ட இவ்வளோ லென்த் நூலை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை கீழே இழுத்துருங்க. ஸோ கீழ் நூல் தனியாக வந்துடும். இப்போது இந்த ஃப்ரேமை இந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நான் சொன்ன மாதிரி எந்த டைரெக்ஷனில் போடுறீங்களோ அந்த டைரெக்ஷனில் இருந்து கீழேருந்து நம்ம நூலை மேலே எடுத்துடலாம். எடுத்து அவ்வளோதான், அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், லாக் ஆகிடும். ஸோ பிகினராக நீங்கள் இப்படி கற்றுக்கோங்க போதும். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பக்காவாக அந்த நாட் எண்டிங் நாட் போடுறதுன்றதை வந்து சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து சிலுக் த்ரெட்லேயும் ஜரி நூல்லையும் அதே மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். விஷயம் சொல்ல மறந்துட்டு, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த பாமுடைய வெயிட் இதில் போடவே கூடாது. எவ்வளோ இருந்தாலும் இந்த இடத்துல இங்கே தான் வந்து உங்கள் வெயிட் இருக்கணும். இங்கே வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும் உங்கள் வெயிட்டே ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடாது. கையே வந்துட்டு ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு பிடிக்கணும். ஸோ நான் எப்படி வைப்பேன்னா இப்படி வைப்பேன். இந்த சுண்டு வரல் மட்டும் இப்படி இருக்கும் எனக்கு கை.
இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த பேசிக் ஸ்டிச் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பழகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா எல்லா எல்லா டைப்புமே நீங்கள் ஆரி ஒர்க்கில் போடுற எல்லா ஸ்டிச்சுக்குமே பேசிக் இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான். இதை வச்சு தான் நீங்கள் மற்ற எல்லா ஸ்டிச்சுமே போடுவீங்க. ஸோ இதை நல்லா பழகிட்டிங்கனாவே போதும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது நான் பண்ணுற ப்ளவுஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு எவ்வளோ என்ன ஏது அண்ட் மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை பர்சனலாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்படி இல்லைனா கீழே கமெண்ட்லேயும் கேளுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பேசிக்கான ஆரி ஸ்டிச் செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படி வந்ததுன்றதை வந்து எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபர்தராக நான் மற்ற எல்லா ஸ்டிச்சையும் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து அந்த டவுட்டுக்கெல்லாம் சேர்த்து இன்னொரு வீடியோ கூட நான் போட்டு கிளாரிஃபை பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ இது வேறு யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன சொல்லும், அவ்வளோதான். நான் வீக்லி இதை பற்றி நான் சொன்ன மாதிரி ட்வைஸ் போட பார்க்குறேன், ஆரி ஸ்டிச்சஸை பற்றி, ஆரி ஒர்க்கை பற்றி. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் கீழே வந்து என் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன் நான், மறக்காமல் வந்துட்டு அதில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆரின்ட்டு மெசேஜ் பண்ணி எனக்கு எதுவாக இருந்தாலும் டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் வீடியோவை லைக், ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போட போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.